தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலையும் எல்லா மாவட்டத்திலையுமே முதல் 3 மதிப்பெண் பெற்ற 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்விக்கான விருது வழங்கும் விழா இப்ப சென்னையில தளபதி விஜயோட தலைமையில நடந்துட்டு வருது. 10th அண்ட் 12th இந்த வருஷத்தோட ரிசல்ட் வந்த டைம்லயே இந்த ஃபங்க்ஷன் பத்தின நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அபிஷியலா இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எனக்குன்னு ஒரு ஃபிளக்ஸோ பேனரோ யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அவரோட சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு வழியா ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 6000 பேர் அந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு கலந்துகிட்டாங்க. ஒரு 11 மணி அளவுல விஜய் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. வேற மாதிரியான ஒரு என்ட்ரினே சொல்லலாம் அதைய. உள்ள வந்த உடனே ஸ்டேஜுக்கு போய் எல்லாருக்கும் தன்னோட வணக்கத்தை சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே வந்து உட்காந்துட்டாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு விஐபி சீட்டோ போடல, இல்ல அவருக்குன்னு தனியா ஒரு சீட் கூட கொடுக்கல. அவர் பாட்டுக்கு போனாரு. ரெண்டு ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு சென்டர்ல போய் உட்காந்துட்டாரு. அப்ப அவர் பக்கத்துல இருந்த ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அவங்களாகவே வரைஞ்ச விஜயோட டிராயிங் ஒன்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை எந்திரிச்சு நின்னு வாங்கி அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது நீங்களாவே வரைஞ்சதான்னு சொல்லி கேட்டு அந்த பையனுக்கு ஒரு ஹக்கவும் கொடுத்தாரு விஜய். அது கண்டிப்பா அவருக்கு ரொம்பவே எமோஷனலான மொமெண்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டர்ல போய் உட்கார்ந்தாரு, அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு. மறுபடியும் ஸ்டேஜுக்கு வந்து பேச ஆரம்பிச்சாரு. எல்லாருமே இவர் என்னடா சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும்னே சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணாரு தளபதி விஜய். அவர் பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி அதுக்கான ரீசனை சொன்னாரு. அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க. கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா புடிங்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. இப்படி சொல்லி இவ்வளவு இம்பார்ட்டன்டான எஜுகேஷனுக்காக என்னோட சைட்ல இருந்து நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ஸ்டார்டிங் தான் இப்படி ஒரு விழான்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்குனே சொல்லி அவரோட ஸ்டைல ஒரு குட்டி கதை சொன்னாரு. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயம் பொருந்தும்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்னன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு விஷயம் தான், நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாம் போய் படிச்சு முடிச்சு அதெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் இல்லைனா லைஃப்ல எந்த விஷயம் ஞாபகம் இருக்கோ அதுதான் முழுமையான கல்வி. அப்படி நம்மளுக்கு முக்கியமான ஞாபகம் இருக்க வேண்டியது நம்மளோட சுய சிந்தனை, அதுக்கப்புறமா நம்மளோட குணம். ஃபர்ஸ்டா குணத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னாரு. அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ தொலைச்சிட்ட அப்படின்னா நீ எதையுமே தொலைச்சதா ஆகாது. உன்னோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்ட அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீ தொலைச்சிட்டு வரான்னு அர்த்தம். அதுவே உன்னோட குணத்தை நீ தொலைச்சிட்ட அப்படின்னா நீ எல்லாத்தையுமே தொலைச்சிட்டன்னு அர்த்தம் சொல்லி ஒரு அருமையான விஷயத்த சொன்னாரு. எப்படின்னா, நம்ம ரொம்பவே படிச்சிருக்கலாம், ரொம்ப பெரிய அறிவாளியா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரனா கூட இருக்கலாம், ஆனா அவங்களோட குணத்தை வச்சுதான் அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க முழுமையா சொல்லுவாங்க. ஏன், ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட அவன் ஒரு நல்ல குணமான மனுஷனா இருந்தா கண்டிப்பா அவனை பத்தி நல்ல விதமா மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சுயமா சிந்திக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு நிறையவே எல்லாருமே சோசியல் மீடியால அதிகமா இருக்கீங்க. அதுல உங்களோட கவனத்தை ஈர்க்கணும்னு சொல்லி எத்தனையோ ஃபேக் நியூஸ் மூலமா உங்ககிட்ட ஒரு தப்பான விஷயத்த பரப்புவாங்க. ஆனா அதுல எந்த விஷயத்தை எடுத்துக்கணும், எந்த விஷயத்தை எடுத்துக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சில விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு காமராஜரை பத்தி, பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி எல்லாம் நிறைய படிங்கன்னு சொன்னாரு. ஃபைனலா அழகா ஒரு அரசியல் விஷயத்தையும் சொன்னாரு. அது என்னன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற விஷயம். இப்ப நம்ம ஊர் அரசியல் பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான விஷயம் என்னன்னா, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. அதை இனிமேல் செய்யாதீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்களே போய் இனிமேல் ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அது உங்களோட விரல வச்சு உங்க கண்ணையே குத்திக்கிறதுக்கு சமம். இனிமேல் அப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க கேட்டுக்குவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. கடைசியா எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு பாஸ் ஆனவங்கள ஒரு தைரியம் கொடுங்க, அவங்களும் கண்டிப்பா பாஸ் பண்ணி வருவாங்க, கல்வியை வளர்ப்போம்னு சொல்லி அவரோட பேச்சை முடிச்சுக்கிட்டாரு விஜய். ஓகே, இது மூலமா எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கான எஜுகேஷனை கையில் எடுத்திருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, விஜய் அரசியலுக்கு கண்டிப்பா வருவாரா, இல்ல இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மோட்டிவேஷனோடவே முடிஞ்சிருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.